அம்மா குப்பை குப்பை குப்பை. வணக்கம், மதுமிதாவின் காற்றுவெளி. இது உங்களுக்கான சேனல். என்ன தேங்காயும் குப்பையும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, பாக்குறீங்களா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு ராமானுஜரையும் புத்தரையும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கான அந்த சேனலை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆராதனா விலோக்ஸ் அப்படிங்கிற சேனலை டிஸ்கிரிப்ஷனில் அந்த பெயரையும் லிங்கையும் கொடுக்குறேன். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆராதனா விலோக்ஸில் சிலம்பாட்டம் கற்றுக்கொள்வது எப்படி, ஆராதனா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், பல காரைக்குடி மாரியம்மன் கோயில் காரைக்காலில் இருக்கிறது, அது மாதிரியான பல விஷயங்களை அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். அந்த குழந்தை சிலம்பாட்டம் ஆடுற அழகே அழகு, அது கற்றுக்கிட்டது எப்படி அப்படிங்கிறத காட்டுறாங்க. பல விஷயங்கள் அது மாதிரி இருக்குது, நீங்கள் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணம் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கும். புத்தர் வாழ்நாள் முழுக்க அதற்கான தேடலில் இருந்தார். ஆனால் ஒரு போதி மரத்தின் அடியில் அவர் இருக்கிறப்போ அவருக்கு விழிப்புணர்வு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்ச உடனே சமுதாயத்துக்கான பணிகளில் தான் அவர் இறங்கினார். அதுதான் முக்கியமானது. எப்போ நமக்கு விழிப்புணர்வு வருகிறதோ அப்போ நமக்காக அப்படின்னு இல்லாமல் வெளியில் கீழே இறங்கி சமுதாயத்துக்கு, பலரும் அதை தான் பண்ணுறாங்க. அவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ராமானுஜர் அவர்களை எடுத்துக்கலாம். அவர் தன்னுடைய தேடலில் இருந்து திருக்கோஷ்டியூர் போறாரு. நான் அப்படிங்கிறத விட்டு அடியேன் அப்படின்னு எப்போ வராரோ அப்போ அவருக்கு எட்டெழுத்து மந்திரம் கிடைக்குது. உடனே அவர் சும்மா இருக்கல, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஜனங்களுக்காக அதை சொல்றதுக்கு தான் கீழே வராரு. எந்த நிமிஷம் அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது அதை நாம கவனிக்கணும். ஒரு நிமிஷம் நமக்கு அந்த விழிப்புணர்வு வந்ததுன்னா, அதிலிருந்து நல்ல சிந்தனைகள் வந்ததுன்னா, அதை வளர்த்து எடுப்பதற்காக நாமும் ஞானமடையலாம் அப்படிங்கிற விஷயத்தில் யோசிக்கணும். சரி, இப்போ ஏன் தேங்காய் பற்றி சொன்னோம்? காலையில் நாம் எழுந்ததும் வேலை பண்ணிட்டுருக்கிறப்போ பல காய்கறிகள் விற்பனையாளர்கள் நம்ம தெரிவை கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அப்போது ஒரு தேங்காய்க்கார தேங்காய் தேங்கான்னு விட்டுட்டு போகிறாரு. நமக்கு கேட்குறப்போ நீ தேங்கி கிடக்காதே, தேங்கிப்போ இருக்காதே, தேங்காதே அப்படிங்கிறத தான் தேங்காய் அப்படின்னு சொல்கிறதாக நான் உணர்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆகா, இன்றைக்கு நாம் சோம்பலாக இருக்கக்கூடாது, நம்ம வேலையை செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிறத அவர் வித்துட்டு போன அந்த தேங்காய் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்தது. சரி, அடுத்து இந்த வேலையை பண்ணணுமா அப்படின்னு, அம்மா குப்பை குப்பைன்னு காலையில் குப்பை அள்ளுறவங்க வராங்க. நாம் வீட்டில் இருக்கும் குப்பையை கொடுத்துடுறோம், நாத்தம் இல்லைன்னா அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நன்றி உணர்வோடு அவங்களுக்கு அதை கொடுத்துடுறோம். குப்பை சேராமல் இருக்கவே இருக்காது, நாம் அதை கொடுத்து தான் ஆக வேணும், தூய்மைப்படுத்தி தான் ஆக வேணும். குப்பை ஒவ்வொரு முறை காலையில் வரும்போதும் வீட்டில் இருக்கும் குப்பையை கடத்தி விடுறதுக்காக பார்க்குறோமே, மனசில் இருக்கும் குப்பையை எப்போ கழுவ போகிறோம், துடைக்க போகிறோம், அதற்கான பணி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பண்ணிட்டுருக்குறோம், தொடர்ந்து அதை பண்ணுவோம். நான் சோர்ந்து விடக்கூடாது, சோம்பல் என்னும் குப்பை எனக்குள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட, நான் தேங்கி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதோட இறைவன் நமக்கு அளித்த பணியை நாம் செய்யலாம். விழிப்புணர்வோடு சமுதாயத்திற்காக இறங்கும் காலத்துக்கு நாம் வரவேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரியான தருணத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். நாம் தேங்கி இருக்க வேண்டாம், குப்பைகளை மனத்துக்குள் சேகரித்து வைக்க வேண்டாம், தொடர்ந்து இயங்குவோம். இறைவனின் பாதையில் சென்று நம் பணிகளை செய்து, அதுதான் ஒன்று சொல்லுவாங்க, நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, அதை உணர்ந்தால் நன்மை உனக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. மற்றவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, நாடு நமக்கு என்ன பண்ணது அப்படிங்கிறத யோசிக்காம நாம என்ன பண்றோம் மற்றவங்களுக்காக, நாம இந்த நாட்டுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கிற சிந்தையை வளர்த்து கொண்டு நாம் நேர்மையான சிந்தனையுடன் எதிர்மறை சிந்தையை அழித்துவிட்டு தேங்கி கிடக்காமல் குப்பையை சேகரிக்காமல் புத்துணர்வுடன் வாழ்வோம்.
நன்றி, வணக்கம்.